கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் எல்லாவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் நமக்கு மிகவும் விசேஷமான நாட்கள், மறக்க முடியாத நாட்கள், தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் நாட்கள் என்று நாம் உணர வேண்டும். இதை கருத்திலே கொண்டவர்களாக நாம் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் மிகுந்த பக்தி வினயத்தோடும் தெய்வ சிந்தனையோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம், படித்து வருகிறோம். இந்த நாளில நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால், A few drops of God's wrath. தேவ கோபாக்கினையின் சில துளிகள். இந்த கொரோனா என்ற நோய் இந்தியாவில வருவதற்கு முன் இருந்தே வெளிநாடுகளில் இதை குறித்து அங்கிருந்து நடக்கூடிய செய்திகளெல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். அது பிற்பாடு இந்தியாவுக்கு வந்த பிற்பாடும் நாம் என்ன செய்கிறோம், அதிகமாக அதை குறித்து பேச ஆரம்பித்தோம். இந்த கொரோனா பிரச்சனை வந்த உடனே பலர் பலவிதமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம். ஒருவர் இடத்துல தொலைபேசியில பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர், இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிருபையின் காலம் முடிந்து விட்டது போல தெரிகிறதே அப்படின்னார். கிருபையின் காலம் முடிந்து விட்டதா? நியாய திருப்பி நேரம் முடிஞ்சிருக்கும் போல வாதைகள் ஊற்றப்படும் காலம் என்று ஒருவர் சொன்னார். நியாய திருப்பு முடிந்து விட்டதா? நாம் ஆயத்தமாக வேண்டும், நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம், நன்றாக ஜெபம் பண்ணுவோம் என்று ஒருவரிடத்துல சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இனி என்ன ஆயத்தம், எல்லாம் போவதற்கு ரெடியா இருக்க வேண்டியதுதான், பரலோகம் போவதற்கு நம்ம ரெடியா இருக்க வேண்டியதுதான் என்று அவர் சொன்னார். அன்பானவர்களே, இப்படி பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனாவை பற்றி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய விசுவாசிகள் மத்தியில ஒரு கேள்வி என்னவென்றால், வந்திருப்பது வாதையா அல்லது கொள்ளை நோயா? Is it a plague or pestilence? ஏழு வாதைகள் தொடங்கிவிட்டனவா என்று கூட சில வெளிநாட்டு போதக நண்பர்கள் என்னிடத்துல கேட்டார்கள். ஒருத்தர் சொன்னாரு, பின்னால் வரப்போவதற்கு இதெல்லாம் ஒரு முன்னோட்டம் என்று சொன்னார். இப்படி பலர் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். இதையெல்லாவற்றையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் முதல் கேள்வியை பார்ப்போம். கொரோனா வாதையா கொள்ளை நோயா? இஸ் இட் அ பிளேக் ஆர் பெஸ்டிலன்ஸ் ஆர் பேண்டமிக்? வாதை கொள்ளை நோய் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? வேதாகமத்தில் 10 வாதைகள் பற்றி நாம் யாத்திராகமம் 7 முதல் 11 அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். 7 வாதைகளை பற்றி வெளிப்படுத்தல் 15, 16, 18 ஆகிய அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். எகிப்திலே வந்த வாதைகள் 10 வாதைகள், கடைசியில ஆண்டுடைய 2 வருகைக்கு முன்பாக ஊற்றப்பட போகிற வாதைகள் 7 வாதைகள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே எகிப்திலே நடந்த அந்த 10 வாதைகள், அவற்றில 5 வாதைகள் நம் உலகத்திலும் திரும்ப வரும் என்பது நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை. என்னுடைய வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இந்த வாதைகளை பற்றி 10 வாதைகளையும் எகிப்தின் 10 வாதைகள் இனி வரும் 7 வாதைகள் இரண்டை குறித்து ஒரு அட்டவணையை நீங்கள் அந்த புஸ்தகத்தில் பின் பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம். 10 வாதைகளில் ஏறக்குறைய 5 வாதைகள் கடைசி நாட்களில் அப்படியே திரும்ப நிகழும் என்பதை நாம் இந்த 2 வாதைகள் பட்டியலையும் 10 வாதைகளையும் 7 வாதைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு புரியும். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், இந்த எகிப்தின் 10 வாதைகளில 5 வாதை மற்றும் 6 வாதை ரெண்டுமே கொள்ளை நோய் என்று நாம் வாசிக்கலாம். வேதாமத்தில் கவனித்து பாருங்கள், 5 வாதை, எகிப்தின் 5 வாதை என்னவென்றால் மகா கொடிதான கொள்ளை நோய் மிருக ஜீவன்கள் மேல் என்று யாத்திரா 9
முதல் 7 வசனங்களை வாசிக்கிறோம். மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. 6 வாதை எரிபந்தமான கொப்பளங்கள். யாத்திரா 9:8-12 வரை வாசிக்கிறோம். அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் உண்டாயிற்று. எகிப்தியர் எல்லாரும் மந்திரவாதிகளும் பாதிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆக 10 வாதைகள்ல 5வது மகா கொடிதான கொள்ளை நோய், 6வது எரிமந்தமான கொப்பளங்கள் என்று வாசிக்கிறோம். இதுல நம்ம என்ன புரியுறது என்று சொன்னால், கொள்ளை நோய் என்பது வாதைகளில் வரும் ஒரு பகுதி. வாதைகளின் உட்பிரிவுகளில் ஒன்று இந்த கொள்ளை நோய். பாருங்க 10 வாதைகள், அந்த 10 வாதைகள்ல 5வது 6வதாக கொள்ளை நோய் வந்தது என்று பார்க்கிறோம். சோ பெஸ்டிலன்ஸ் இஸ் எ பிரான்ச் இன் பிளேக்ஸ். வாதைகளிலே ஒரு கிளைதான் கொள்ளை நோய் என்று நாம் சொல்ல வேண்டும். சில இடங்களில் தேவன் இரண்டையும் அனுப்பியிருக்கிறார், சில இடங்களில் அவர் அனுமதிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்திருப்பது வாதை அல்ல, இது ஒரு கொள்ளை நோய். இது வாதை அல்ல, கொரோனா வாதை அல்ல, வரப்போகும் காரியங்களுக்கான நுழைவு பாதை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உலகத்தில் உள்ளவர்கள் வேண்டுமானால் இந்த கொரோனாவை பிளேக் என்று சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் இதை பிளேக் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் அ பிளேக் அட் ஆல், இட் இஸ் ஓன்லி எ பேண்டமிக் ஆர் பெஸ்டிலன்ஸ். கொள்ளை நோய்கள் வருகையின் அடையாளம் மற்றும் வரப்போகும் அழிவுகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆரம்பம் என்று மற்ற 24 நாம் முதல் 10 வசனங்களை படித்தால் நமக்கு புரியும். கொள்ளை நோய் வருகையின் அடையாளங்களில் ஒன்று, வரப்போகும் அழிவுகளுக்கும் வேதனைகளுக்கும் இது ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இப்ப நடக்கிற இந்த கொள்ளை நோய் இது எல்லாமே வரப்போகிற வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனால் வாதைகளோ துன்மார்க்கரின் முடிவு என்று நாம் சொல்ல வேண்டும். பாவ உலகத்தை துடைத்து போட தேவன் பயன்படுத்தவிருக்கும் அழிவின் ஆயுதங்கள் தான் வாதைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வந்திருப்பது வாதையா கொள்ளை நோயா என்பதற்கு இன்னொரு விதத்திலும் நாம் பதில் காணலாம். எப்படி என்றால், வாதைகள் கடைசி கால சத்தியங்களின் அடிப்படையில பார்த்தால் அது துன்மார்க்கர் மீது மட்டும்தான் ஊற்றப்படும். பிளேக்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் த விக்கெட், துன்மார்க்கருக்கு மட்டும்தான் வாதைகள். பாருங்க எகிப்திய பட்டணத்தில் வந்த 10 வாதைகள் எகிப்தியருக்கு தான் வந்துச்சு, அது தேவ ஜனத்தை தொடவில்லை. அதே போல வரப்போகிற 7 வாதைகள் அது வந்து துன்மார்க்கருக்கு என்று தேவன் வைத்திருக்கிறார். துன்மார்க்கன் தீங்கு நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று வேதாமத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த 10 வாதைகளை பாருங்கள். கல்மலை, ஒன்றெண்டு உதாரணங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கல்மலை. இந்த கல்மலை பற்றி யாத்திராமத்தில் 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 9:26 கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோஷேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. அப்போ எகிப்தில் கல்மலை இருந்துச்சு, கோஷேன்ல கல்மலை இல்லை. கோஷேன் தான் இஸ்ரேல் மக்கள் இருந்த இடம். 10:22-23 ஆகிய வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான், அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரியில் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. எகிப்தியருக்கு இருள், இஸ்ரவேலருக்கு வெளிச்சம். அப்ப பாருங்க, தேவன் தம் ஜனத்திற்கும் துன்மார்க்கருக்கும் இடையே வித்தியாசத்தை காட்டினார் 10 வாதைகள்ல. அதே போல 7 வாதைகளிலும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கும் பிசாசின் கூட்டத்திற்கும் இடையில வித்தியாசத்தை காட்டுவார். அந்த வித்தியாசம் இல்லையே. இப்ப கொரோனால பாருங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள்.
அட்வென்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆங்காங்கே கொரோனா தொற்று ஏற்பட்டு ஒரு சிலர் இறந்தும் போயிருக்கிறார்கள், ஒரு சிலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த கொரோனாவினாலே தேவ ஜனமும் பாதிக்கப்படுகிறதே என்றால் இது வாதையா? இல்லை, இது வாதை கிடையாது, இது ஒரு கொள்ளை நோய். வாதைகளின் கொடூரம் மகா பயங்கரமாக இருக்கும், அந்த வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அப்படியானால் கேள்வி, வாதைகள் ஊற்றப்பட ஆரம்பித்து விட்டனவா என்றால் இல்லை. கிருபையின் காலம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை. ஏன்னா கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான், முதல்ல கிருபையின் காலம் சபைக்கு முடியும், பிற்பாடு உலகத்திற்கு முடியும். உலகத்திற்கு கடைசியா கிருபையின் காலம் முடிஞ்ச பிற்பாடுதான், அதாவது பரலோகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நுட்ப நியாய விசாரணை முடிந்த பிற்பாடுதான் ஏழு வாதைகள் ஊற்றப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக ஏழு வாதைகள் ஊற்றப்படும். அன்பானவர்கள், அப்படி பார்த்தால் இப்பொழுது இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, இது ஒரு கொள்ளை நோய். வாதைகள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை, கிருபையின் காலம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த கிருபையின் காலத்துல, தவணையின் காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த ஏழு வாதைகள் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக நிகழ வேண்டிய சில சம்பவங்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தீர்க்க தரிசனங்களை தெளிவாக ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். வரப்போகும் வாதைகள் மற்றும் தற்போதைய நிலைமையை பற்றி நாம் கவனித்து பார்த்தால், திருமதி எலன் ஒயிட் அம்மையார் இது குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று அவருடைய புஸ்தகங்களிலே ஒரு புஸ்தகம், கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் எலன் ஒயிட் என்ற புத்தகம், பக்கம் 187. இந்த புத்தகத்தில் அவங்க சொல்றாங்க, ஆல்ரெடி அ ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் காட்ஸ் ராத் ஹவ் ஃபாலன் அப்பான் தி எர்த், தேவ கோபாக்கினையின் சில துளிகள் ஏற்கனவே பூமியின் மீது ஊற்றப்பட்டு வருகிறது. தேவ கோபாக்கின ஏழு மாதங்களிலே வெளிப்படும். வெளிப்படுத்தல் 16-18 ஆகிய அதிகாரங்களில் வாசிக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, அந்த தேவ கோபாக்கினின் சில துளிகள் ஏற்கனவே ஆங்காங்கே பூமியிலே விழுந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, But when the seven last plagues shall be poured out without mixture into the cup of his indignation, then it will be forever too late to repent and find shelter. No atoning blood will then wash away the stains of sin. ஆனால் ஏழு வாதைகள் ஊற்றப்படும் பொழுது கலப்பில்லாமல் ஆண்டவருடைய கோபாக்கினையின் பாத்திரத்திலிருந்து கலப்பில்லாமல் ஏழு வாதைகள் ஊற்றப்படும் பொழுது மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்காது, அடைக்கலம் தேடுவதற்கு வழியும் இருக்காது, பாவத்தின் கரைகளை போக்குவதற்கு பரிந்து பேசும் பாவம் நிவாரணம் தீர்க்கும், அதாவது நம்மை சுத்திகரிக்கும் இரத்தமும் பிராயச்சித்தம் செய்யும் இரத்தமும் இருக்காது. அன்பானவர்களே, அப்ப ஏழு வாதைகள் ஊற்றப்படும் பொழுது இரக்கம் இருக்காது. இப்ப பாருங்க, கொரோனா ஆங்காங்கே கோரத்தலை தூக்கி 200 நாடுகளுக்கு மேலாக அது கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களிலே, கிறிஸ்தவர்களிலே, அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள நிறைய பேர் மீண்டு வருகிறார்கள், சுகமடைந்து வந்துடுறாங்க. ஆனால் வாதைகள் என்று சொன்னால் நோபடி கேன் கம் பேக். வாதைகள் என்றால் யாருமே திரும்பி வர முடியாது, பயங்கரமான கொடூரமான வாதையாக இருக்கும். ஏழு வாதைகள் வேதாமத்தில், 10 வாதைகள் எகிப்திலே ஊற்றப்பட்டது. எய்த்தியர் மீது யாராவது ரெக்கவர் ஆனாங்களா, திரும்பி வந்தாங்களா அப்படின்னா கிடையாது. 10 வாதையில தலைச்சம் பிள்ளைகளாம் செத்து போனாங்க, அந்த பிள்ளைங்க திரும்ப உயிரோட வந்தாங்களா? இல்லை. ஆக வாதைகளில பங்கெடுக்கிறவர்கள் மீண்டு வர முடியாது. கொரோனாவில அநேகர் மீண்டு வருகிறார்களே, அப்படியானால் இது வாதை அல்ல, கொள்ளை நோய் என்பதை மனதில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வாதைகள் எப்படி இருக்கும் என்பதற்கான சில அடையாளத்தை ஆண்டவர் துளி துணியாக பூமியிலே அவர் காட்டுகிறார். பாருங்கள், நம்ம சுற்றிலும் உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அழிகிறார்கள் தானே, செய்திகளில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவை எல்லாமே
சில துளிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்க 80,000 பேர் இறந்துட்டாங்க, அங்க 10,000 பேர் இறந்துட்டாங்க, இங்க 5,000 பேர் இறந்துட்டாங்க, இந்தியாவில் 1,000 பேர் இறந்துட்டாங்கன்றலாம் கேள்விப்படுகிறோம். These are all few drops. Already a few drops of God's wrath have fallen upon the earth. அன்பானவர்களே, நாம் நம்ம சுற்றிலும் பார்க்கிறது எல்லாமே சில துளிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் ஒட்டு மொத்தமாக அழிவு இப்போதைக்கு ஏற்படாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்கிறார், நம்மை தட்டி எழுப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தட்டி எழுப்புகிறார்? ஆயத்தப்படு, ஆயத்தப்படு என்று சொல்லி நம்மை தட்டி எழுப்புகிறார். மகனே, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், உன் தூக்கத்தை விட்டு எழுந்திரு என்று அவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கொரோனா வந்ததிலிருந்து எல்லாரும் கட்டுண்டு கிடக்கிறோம், அடிபட்டு கிடக்கிறோம். ஆனால் இந்த நாட்களை நாம் ஆயத்த நாட்கள், டேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமோசு 4:12 நாம் வாசிக்கிறோமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிற்பாடு சீஷர்கள் 10 நாட்கள் அவர்கள் அடைபட்டு கடந்தார்கள். 10 days lockdown for the disciples of Jesus after his ascension. அவர் பரமேறின பிற்பாடு 10 நாட்கள் சீஷர்கள் அடைபட்டு கடந்தார்கள். எப்படி 10 நாட்கள்? பைபிள கணக்கு இருக்கா? 10 நாட்கள் என்ற வார்த்தை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து அவர் 40 பேருக்கு இங்கும் அங்கும் அவர் தரிசனமானார். 40 நாட்கள் பூமியிலே இருந்தார் என்பதை அப்போஸ்தல நடபடிகள்ல 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அந்த 40 நாட்கள் கழித்து அவர் என்ன செய்தாரு? பரலோகத்துக்கு சென்றார். அப்போஸ்தல 1:3 பாருங்க, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, உயிரோடு இருந்து 40 நாள் தரிசனமானார். அப்படி 40 நாள் கழிச்சு அவர் பரலோகத்துக்கு செல்லும் முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள், காத்திருங்கள் என்று சொன்னதை லூக்கா 24:49 நாம் வாசிக்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர் ஒளிவுமலையிலிருந்து பரலோகத்திற்கு சென்றார் என்று லூக்கா 24:49 நாம் வாசிக்கிறோம். கடைசி சில வசனங்கள்ல பாருங்க, வசனம் 52, அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். 10 days of waiting upon the Lord. 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்து தேவ சமூகத்தில் இருந்து ஜபம் பண்ணினார்கள். தேவாலயத்திலிருந்து அவர்கள் ஜபம் பண்ணினார்கள். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த 40 நாட்கள் நம்முடைய வீடுகளே தேவாலயங்களாக மாறிவிட்டது. கணவன்மார்கள் ஆசாரியர்களாக செயல்படுகிறார்கள், மனைவிமார்களும் பிள்ளைகளும் சபை அங்கத்தினர்களாக செயல்படுகிறார்கள். குடும்பம் தான் முதல் திருச்சபை. சர்ச் இஸ் ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ச் என்ற உண்மை இன்றைக்கு உலகெங்கிலும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் ஃபேமிலிஸ், அவர் ஹோம்ஸ் ஹவ் பிகம் சர்ச்சஸ். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வீடுகள் ஆலயங்களாக மாறிவிட்டன. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இது இவ்வளவு பெரிய கிருபை. குடும்பங்களில ஜபங்கள் எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் இந்த 100 நாட்கள் ஜபத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மார்ச் 27 ஜூலை 4 வரை 100 நாட்கள் ஜபம். உலகமெங்கிலும் நம்முடைய பிள்ளைகள் அனுசரிக்கிறார்கள். நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த 100 நாட்கள் ஜபத்துல குடும்பமாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த 100 நாட்கள் ஜபத்துல நம்முடைய ஜப நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ஊழியத்தை முடிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் என்பதுதான் இந்த 100 நாட்கள் ஜபத்தின் மைய நோக்கம். 10 நாட்கள் இவர்கள் காத்திருந்தார்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் 10 நாட்கள் எதுக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சோம் அப்படின்னா, அவர்கள் பரிசுத்தாவிய பெற ஆண்டாதான் சொன்னார் லூக்கா 24:49, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும்.
அந்த பலன் என்ன? பரிசுத்தாவியானவர். நீங்கள் அப்போஸ்தலர் ஒன்னாம் அதிகாரம் 8 பாருங்க, அங்கேயும் படிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி செல்ல முன்பாக சொன்னாரு, பரிசுத்தாவி உங்களத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் முன்பதாக நீங்கள் பரிசுத்தாவி பெற வேண்டும் என்று சொன்னார். அன்பான தெய்வ ஜனமே, அப்போ அந்த 10 அடைபட்டு கிடந்த அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவிக்காக ஆண்டவரிடத்திலே வேண்டினார்கள். நாமும் இந்த கொரோனா நிமித்தம் அடைபட்டு கிடந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம், நம்முடைய இருதயங்களை ஊற்றுகிறோம், குடும்பமாக ஆண்டவரை தேடுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா! இந்த கொரோனாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த கொரோனா பிரச்சனை வரலன்னு நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்திருப்போமா? ஜெபம் பண்ண முடிஞ்சிருக்குமா? ஆண்டவர் நம்ம கையில பிடிச்சிருக்க முடியுமா என்றால் நாமும் ஆண்டவர் பிடிச்சிருக்க மாட்டோம், ஆண்டவரும் நம்மை பிடித்திருக்க முடியாது. ஆண்டவர் உன்னை எப்படி பிடிச்சு அடைச்சு போட்டா நீ வழிக்கு வருவாய் என்பதை தேவன் அறிந்திருந்து நமக்கு இப்படி ஒரு வலுக்கட்டாய நிலையை நமக்கு ஏற்படுத்தி நம்மை அவரை நோக்கி பார்க்கும்படி அவர் ஒரு வழியை திறந்து விட்டிருக்கிறார். நீ நன்றாக கவனித்து பாருங்களேன், 10 இப்படி காத்திருந்து அப்போஸ்தலர் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. 50 பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது பரிசுத்தாவி ஊற்றப்பட்டார். பெந்தெகோஸ்த், பெந்தெகோஸ்தே அப்போஸ்தலர் 2:1 படிக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்ற சொல்லுக்கு 50 50th டே என்று அர்த்தம். பாத்தீங்களா? அப்போ 40 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி செல்லும் பொழுது சொன்னாரு, நீங்க எருசலேமில் காத்திருங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்காக. அப்ப எத்தனை நாள் காத்திருந்திருப்பாங்க? 10 சந்தேகமே இல்லை. 10 lockdown for the disciples. பரிசுத்தாவிக்காக வேண்டினார்கள். அவர்கள் என்னெல்லாம் ஜெபம் பண்ணாங்க அந்த நாட்கள்ல என்பதை நாம் எங்க படிக்கணும் அப்படின்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் என்ற ஸ்பட் ப்ராபசி புக்கில், தீர்க்க தரிசனாவி புத்தகம், எலும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் என்ற புஸ்தகத்துல 4 பெந்தெகோஸ்தே நாள் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தயவு கூர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் தயவு செய்து வாசிங்க. அந்த 4 பெந்தெகோஸ்தே நாள் அனுபவம், சீஷர்கள் அந்த 10 என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை அந்த அதிகாரம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அதுல சும்மா 1-2 பகுதிகளை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மனிதர்களை சந்திப்பதற்கும், நாள்தோறும் உள்ள உறவுகளில் பாவிகளை கிறிஸ்துவுடன் வழிநடத்துவதற்கும், வார்த்தைகளை பேசவும் தாங்கள் தகுதி உடையவர்களாக வேண்டும் என்று சீடர்கள் வலிமிக்க அக்கறையுடன் ஜெபம் செய்தார்கள். ஜெபம் பண்ணாங்களாம் இந்த 10 ஆண்டவரே, மனுஷங்களை சந்திச்சு ஆண்டவரே, உம்மிடத்துல கிறிஸ்துவின் இடத்துல பாவிகளை வழிநடத்தணும், அந்த வார்த்தைகளை பேச எங்களை தகுதி உள்ளவங்களை மாற்றுங்க, சகலவிதமான வேற்றுமைகள், மேலாதிக்கத்திற்கான ஆசைகள், அதாவது பதவிக்கான ஆசைகள், போட்டா போட்டி எல்லாத்தையும் தூரமா களைந்து விட்டு நெருங்கி வந்தார்கள். ஏன்னா சீசல் மத்தியெல்லாம் அந்த போட்டா போட்டியெல்லாம் இருந்துச்சு, நீ பெரியவனா நான் பெரியவனா, அது எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சிட்டாங்க. அவர்கள் தேவனிடத்தில் அதிகமாக நெருங்கி வந்து அவர்கள் இப்படி செய்த போது கிறிஸ்துவுடன் இவ்வளவு நெருக்கமாக உருவாடுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டது எப்படிப்பட்ட சிலாக்கு என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பாத்தீங்களா? இப்படி அவர்கள் சீசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா வந்தது மட்டுமல்ல, இன்னைக்கு நாம குடும்பத்துல பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறோம். இந்த 40 சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக வந்தார்களாம் இந்த அப்போஸ்தலர்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கும் அவர்கள் நெருக்கமாக உறவாடினார்கள். அப்படி அனுமதிக்கப்பட்ட சிலாக்கியத்தை அவங்க உணர்ந்தாங்களா? இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் அன்பானவர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள 40 கிடக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். ஜெபம் பண்றதுக்கும் ஆண்டவரிடத்துல நெருங்கி வருவதற்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? வீட்டுல வடிவேல் ஜோக் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இல்ல டிவி சினிமா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அல்லது படுத்து உறங்கிய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது என்ன செய்யும் தெரியாமல கைப்பு செய்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சற்று யோசிக்க வேண்டும். தங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மையில் இருந்த மந்தமான தன்மைக்காகவும், அவர்களை நன்மைக்காக அவர்களுக்கு அவர் போதிக்க முயன்றிருந்தவைகளை புரிந்து கொள்வதில் அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருந்து அவரை எத்தனை தடவைகள் வருத்தப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் நினைத்த போது துயரம் அவருடைய இருதயங்களை நிரப்பினது. ஆண்டவரே, இயேசப்பா கூட இருந்தப்ப எவ்வளவோ சொல்லிக் கொடுத்தீங்க, நாங்க ஒண்ணுமே கவனிக்கல ஆண்டவரே, இவ்வளவு மந்தமா இருந்துட்டோமே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்களாம்.
எவ்வளவோ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணீங்க ஆண்டவரே, நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு அவர்கள் இருதயத்தை துயரம் நிரப்பினது. அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? சீஷர்களுக்கு ஆயத்தம் செய்திருந்த இந்த நாட்களானது இருதயங்களை ஆழமாக ஆராய்ந்த நாட்களாக இருந்தன. இருதயத்தை ஆராய்ச்சி செய்கிற நாட்கள். நமக்கு இந்த நாட்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். சீஷர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய அவசியத்தை உணர்ந்து ஆத்தும் ஆதாயம் செய்யும் பணியில் அவர்களை தகுதிப்படுத்துவதற்கான பரிசுத்தமான அபிஷேகத்திற்காக கத்தரை நோக்கி அழுதனர். சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட அழுதாங்களா? ஆண்டவரே ஆத்தும் ஆதாயம் செய்யறதுக்கு எங்களுக்கு உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழுதாங்களா? நம்ம எல்லாம் படிக்காதவங்க, மீன் பிடிக்கிறவங்க. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிக்க வேண்டிய காலம் இந்த காலம். ஆண்டவரே ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ணணும்ப்பா, ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்க. சாதாரணமாக தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை. சாதாரணமா ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கேட்கல. நம்ம அப்படித்தான் கேட்டுட்டு இருக்கோம், ஆண்டவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆத்மாக்கள் ரட்சிப்பு என்னும் பாரத்தால் அழுத்தப்பட்டவர்களாக அவள் இருந்தனர். ஆத்தும் பாரம் அவங்ககிட்ட இருந்துச்சு. சுவிசேஷம் உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கிறிஸ்து வாக்கு தத்தம் செய்திருந்த வல்லமையை அவர்கள் வேண்டியிருந்தனர். உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும் என்ற பாரத்தோடு அவர்கள் கிறிஸ்துவின் அந்த வாக்கு தத்தத்தை பெற, பிதாவின் வாக்கு தத்தமாகிய அந்த பரிசுத்தாவியை பெற அவர்கள் காத்திருந்தார்களாம். அன்பான தேவப்பிள்ளைகளை, இந்த அதிகாரம் முழுக்க தயவுசெய்து வாசித்து பாருங்க. பெந்தேகோஸ்தே நாள் 4 அதிகாரம், எலும்பி பிரகாசத்தை இயேசுவின் சீடர்களின் புஸ்தகத்துல 4 அதிகாரம், அல்லது ஆங்கிலத்துல ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டில்ஸ் என்ற எலன் வைட் புஸ்தகத்துல Chapter 4 பெண்டெகாஸ்ட். அன்பானவர்களே, இன்னைக்கு நாமும் நித்திய சுவிசேஷத்தை முத்துதை உலகமெல்லாம் சொல்ல வேண்டும், பரிசுத்தாவின் பலன் வேண்டும் என்று நம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவதற்கான ஆயத்த நாட்களாக இந்த நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்படியானால் இந்த சீஷர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு சரியாகி பரிசுத்தாவிக்காக கெஞ்சினார்கள். ஆண்டவரே, உங்களோட 3 வருஷம் இருந்தோமே, அந்த நாட்கள் எங்களுக்கு திரும்ப கிடைச்சா நல்லா இருக்குமே என்று ஏங்கினார்களா? பாருங்க, நாமும் அப்படித்தான். ஆண்டவரே, ஆலயத்துக்கு போகணுமேனு ஏங்குறோம். அந்த நாட்கள் திரும்ப கிடைக்காதா என்ற எண்ணம் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. என்னதான் யூடியூப்ல பிரசங்கம் கேட்டாலும், ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல லைவ்ல எல்லாம் கேட்டாலும், ஆலயத்துக்கு போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரை தேடி தொழுது கொண்டது போல இருக்குமா? பிரியமான தேவ ஜனங்களே, அப்படியானால் நம் செய்ய வேண்டியது என்ன? வாட் ஷுட் வி டூ நவ்? நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? எலன் ஒயிட் அம்மையார் கூறக்கூடிய ஒரு ஆலோசனை அதே புஸ்தகத்தில், அருமையான புத்தகம், கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் எலன் ஜி ஒயிட் என்ற புத்தகம். எலன் ஒயிட் அம்மையாரின் கிறிஸ்தவ அனுபவமும் போதனைகளும் என்ற புத்தகத்தில் ஒரு அருமையான பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பக்கம் 190, ப்ரிப்பேரிங் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட் ஆர், நியாய தீர்ப்பு நேரத்திற்கு ஆயத்தமாகுதல் என்ற அதிகாரத்தில் பக்கம் 190 வாசிக்கிறேன். இட் இஸ் நவ் தட் வி மஸ்ட் கீப் ஆர்செல்ஸ் அண்ட் அவர் சில்ட்ரன் அன்ஸ்பாட்டட் ஃப்ரம் த வேர்ல்டு. 4 காரியங்கள் சொல்கிறார்கள். இப்பொழுதே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:27 படிக்கிறோம், உலகத்தால் தன்னை கரைபடாதபடி காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியாயிருக்கிறது. சுத்தமான பக்தியில் வளர வேண்டும், உலகத்தால் கரைபடக்கூடாது. 2, இட் இஸ் நவ் தட் வி மஸ்ட் வாஷ் அவர் ரோப்ஸ் ஆஃப் கேரக்டர் அண்ட் மேக் தெம் ஒயிட் இன் த பிளட் ஆஃப் த லேம்ப். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே நம்முடைய குணமாகிய வஸ்திரத்தை நாம் கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது இப்பொழுதே. வெளிப்படத்தில் 7:14 வாசிக்கிற பாருங்க, இவர்கள் தங்களுடைய ரத்தத்தை, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்துக் கொண்டவர்கள். அன்பானவர்கள், நம்முடைய குணம் பெண்மையாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் இயேசுவின் ரத்தத்தினாலே. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். இட் இஸ் நவ் தட் வி மஸ்ட் ஓவர் கம் ப்ரைட், பேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்லாத்ஃபுல்னஸ். நம்முடைய பெருமை, வெறி உணர்ச்சி, நம்முடைய ஆவிக்குரிய சோம்பேறித்தனம், இவையெல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டியது இந்த நாட்கள். பாத்தீங்களா, எபேசியர் 4:31 வாசிக்கிறோம், சகல விதமான மூர்க்கம், கோபம், துர்குணம் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று பவுல்
நமக்கு சொல்லுகிறார். நான்காவதாக, இட் இஸ் நவ் தட் வி மஸ்ட் அவேக் அண்ட் மேக் டிட்டர்மின்ட் எஃபர்ட் ஃபார் சிமிட்ரி ஆஃப் கேரக்டர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சீரான குணத்தை பெறுவதற்கு நாம் தீர்மானத்தோடு முயற்சி செய்ய விழித்துக் கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம். ரோமர் 13:13-14 வாசிக்கிற பாருங்க, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். பார்த்தீங்களா, சீரான ஒரு குணம், சிம்மெட்ரி ஆஃப் கேரக்டர். துருச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்ரா இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டிய, அதாவது கிறிஸ்துவின் குணத்துல நாம் உருவாக வேண்டிய காலம். நான்கு காரியங்கள், உலகத்தால் கரைபடாதபடி நாம் நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய குணத்தை கிறிஸ்துவின் ரத்தத்திலே நாம் தோய்த்து வெளுக்க வேண்டும். மூணாவது, பெருமை, தீவிர உணர்ச்சி, அதாவது வெறி உணர்ச்சிகள், ஆவிக்குறி, சோம்பேறித்தனம், அது எல்லாத்தையும் ஜெயிக்கணும். நான்காவது, சீரான குணத்தை பெற்றுக்கொள்ள தீர்மானத்தோடு முயற்சி செய்ய நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, கிருபையின் காலம் இன்னும் முடிந்து விடவில்லை. ஆண்டவர் இன்னும் நம்மை கிருபையின் காலத்துலதான் வைத்திருக்கிறார். ரெண்டு கொரிந்தியர் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 6:1-2, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுகிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்தேன், ரட்சணிய நாளில உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே இன்னும் நம்ம கிருபையின் காலம், அனுகிரக காலம் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம் இந்த கிருபை இருக்கும். இந்த கிருபையை நம்ம விருதமாக்கி விடாமல் தேவனோடு ஒப்புரவாகவும் மற்றவர்களோடு ஒப்புரவாகவும், ஆண்டோடைய கோபாக்கினியின் துணிகள் அங்கங்கே விழுந்து கொண்டிருக்கின்றன. நம்ம ஆண்டோடு ஐக்கியப்பட்டு அவர் இரத்த துணிகளால் கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரை சந்திக்க நாம் பக்குவப்படுவோம். கர்த்தருடைய ஆவியை நம்மை வழிநடத்துவாராக. ஜெபமண்ணுவான், எங்க நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய கோபாக்கினின் மகா நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுங்க. உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் பாத்திரங்களை சுத்தப்படுத்துங்க, ஐயத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் ஜபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள் குடும்பங்களை சத்தியத்தின் பாதையிலே பரிசுத்தின் பாதையிலே தொடர்ந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன்.